Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today. ஆக்ட்ரஸ் ஓவியா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல திஸ் இஸ் வாட் நான் செக்ஷுவல் உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னடா இது, இவங்க இப்படி போட்டிருக்காங்களே, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரீசெண்டா பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோல எதனால சில ஹீரோயின்ஸ் இப்போ கரண்டா மார்க்கெட்ல இல்ல அப்படிங்கறத பத்தி பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல ஆக்ட்ரஸ் ஓவியா அவர்கள் எதனால இப்போ கரண்டா மார்க்கெட்ல இல்ல அப்படிங்கறத பத்தியும் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஓவியா அவர்களை ஹாரஸ் மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க திஸ் இஸ் வாட் நான் செக்ஷுவல் உமன் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களை தவிர்த்து வேற எந்தெந்த ஹீரோயின்ஸ் இப்போ மார்க்கெட்ல இல்லாததுக்கு என்னென்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஆக்ட்ரஸ் சதா அவர்களுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சதா அவர்களுக்கு சில பட வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூடலாம் அவங்களுக்கு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, ஆனா அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம், அதை நினைச்சு இப்போ ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்களாம். இதை தவிர்த்து அவங்களுக்கு போதை பழக்கம், சிகரெட் யூஸ் பண்ற பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்கள் கூட இருக்கு. இதன் காரணமா அவங்க சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கள் கூட நடிக்கும் போது அந்த காட்சி ஒருவேளை நெருக்கமான காட்சியா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறம் சதா அவர்கள் கூட நெருங்கி நடிக்கிறது நிஜமாலுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம சதா அவர்கள் கடைசியா ஒரு சில படங்கள்ல கால் கேர்ளா நடிச்சிருப்பாங்க, இதனாலேயே அவங்களுடைய மார்க்கெட் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் மந்த்ரா அளவுக்கு மீறி கவர்ச்சியா நடிச்ச காரணத்தினால இவங்க கிளாமர் ரோலுக்கு மட்டும்தான் செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை எல்லார்கிட்டையும் கொடுத்துருச்சு. என்னதான் அவங்களுடைய ஸ்மைல் ரொம்பவே அழகா இருந்தாலும் அவங்களுடைய அளவுக்கு மீறின கவர்ச்சியால தான் இப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதே போல ஆரம்பத்துல இருந்தே காதல் சந்தியா அவர்களுக்கு நடிக்கிறதுல பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அப்போதுல இருந்தே சீக்கிரமா கல்யாணமாகி செட்டில் ஆகணும் அப்படின்ற விஷயத்த அடிக்கடி சொல்றதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திடீர்னு இவங்களுக்கு வெயிட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆக்ட்ரஸ் அப்படின்னாலே எப்போதுமே ஃபிட்டா இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, ஆனா இவங்க அதுக்கு மாறா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனாலேயே இப்போ அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்ட்ரஸ் அபிராமி இப்போ எதனால படங்கள்ல நடிக்கிறது இல்ல அப்படின்னா, முன்னணி நடிகர் ஒருத்தருடைய டார்ச்சர் காரணத்தினாலதான் அவங்க வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. எப்போதுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சில ஹீரோயின்ஸ்க்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது டார்ச்சரா மாறும் போது யாருக்கா இருந்தாலும் அது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் அபிராமி இப்போ படத்துல நடிக்கிறத விரும்பாம வெளிநாட்டுல போய் அவங்க செட்டில் ஆயிருக்காங்க ஒரு சிங்கள பெண். இவங்க இப்போ சிங்களத்துல ஒரு முன்னணி ஆக்ட்ரஸா இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்ல அவங்க இப்ப என்னதான் படங்கள் பண்ணல அப்படின்னாலும் சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ முன்னணி நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் அவங்க இப்போ தமிழ்ல மூவிஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப நல்லா வளர்ந்து ஒரு முன்னணி நடிகையா இருக்க வேண்டியவங்க, ஆனா அதுக்குள்ள இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார காதலிச்சாங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டர் செல்வராகவன் அவர்களை தான் காதலிச்சிருக்காங்க. டைரக்டர் செல்வராகவன் அவர்களுக்கு சோனியா அகர்வால் ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு நம்பி கல்யாணம் பண்ணாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்களுடைய இந்த பழக்கம் தொடர்ந்து இருக்கு. இதன் காரணமா அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சோனியா கர்வால் ஒரு சில மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க, ஆனா அந்த மூவிஸும் மக்கள் கிட்ட சரியா ரீச் ஆகல. ஒரு பக்கம் டிவோர்ஸ் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் அவங்களுடைய படங்கள் மக்கள் மத்தியில ரீச் ஆகல. இந்த காரணத்தாலதான் இப்போ அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அமைறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom, today.